ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு தெரிந்துகுளோம் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தற்போதைய தங்கவில் நிலவரம் என்ன ஸோ யூரோப்பிய ட்ரேடிங் செஷனில் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டப்பை இருக்குது கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் அளவுக்கு வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது ஸோ எத எந்த அளவுக்கு வந்து இந்த பிரைஸ் வந்து கம்மியாக இருக்குது எந்த ரீசன்ஸ்லாம் கம்மியாக இருக்குது இதுக்கு மேலே எந்த மாதிரி எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கவனிக்கணும் அதன் அடிப்படையில் எப்படி பிரைஸ் மாறுவதற்கான சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நப்கரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாம உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம சென்னை மார்க்கெட் பிளேஸில் என்ன அப்டேட் இருக்குன்னு சொல்கிறத போன வீடியோவில் வந்து பார்த்தோம் ஸோ இப்போ வந்து லைவ்லன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுண்ட்ஸ்க்கு வந்து எயிட்டி நைன்டி ஒன் டாலர்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட வந்து இருபத்தி மூணு டாலர் இன்னைக்கு வந்து கம்மியாக இருக்குது நம்ம ஒரு காசுலன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது ரூபாய் குறைந்த ஒரு ஸ்டேஜில் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்த பிரைஸ் வந்து குறைந்தது வந்து பார்த்திங்கனா இன்னைக்கு வந்து ஈவினிங் பிரைஸ்லேருந்து மோஸ்ட்லி அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது இதுக்கு அடுத்தது நம்ம சில்வர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ஒரு ரவுண்டுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ டாலர்ஸ்லேருந்து போய்கிட்டு இருக்குது நம்ம ஒரு காசுலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிராம்க்கு வந்து ஒரு ரூபாய் அறுபது காசுகள் குறைந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ரெண்டரை சதவீதம் வந்து இன்னைக்கு மட்டுமே வந்து இந்த பிரைஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு கொஞ்சம் ட்ராப் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு இமீடியா இந்த அளவுக்கு டிராப் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ட்ராப் பண்ணுறதுக்கு ரீசன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்ல வந்து அதாவது தான் நியூஸ் அது ரீசன் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு யூரோ சைடில் இருந்து எக்கனாமிக் டேட்டா அதாவது யூரோட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ரிப்போர்ட் வந்து நெகட்டிவாக வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பிரிட்டனோட ஹவுஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் இதுவும் வந்து நெகட்டிவாக தான் வந்திருக்கு ஸோ இந்த ரெண்டுமே நெகட்டிவாக வந்தனால பார்த்தீங்கன்னா யூரோ அதுக்கப்புறம் ஜிபிபி ரெண்டுமே வந்து ஒரு லோவரான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது யூரோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாயிண்ட் த்ரீ செவன் பெர்சென்டேஜ் ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது பவுண்ட் அதாவது ஜிபிபி வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஒன் ஒன் தான் பாசிட்டிவாக இருக்குது ஸோ இந்த ரெண்டும் வந்து கொஞ்சம் வீக்கனாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெங் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நைன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இன்றைக்கு ஃபுல்லாகவே வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் ட்ரேடிங் செஷனில் வந்து கொஞ்சம் வந்து வீக்கனாக இருந்தது அதுக்கப்புறம் யூரோப்பின் ட்ரேடிங் செஷன் போது பயங்கரமாக ஆகி ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி டாலர் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சுச்சுவேஷனில் தான் தெரியுது ஸோ இப்போ கரெண்ட் வந்து பார்க்கும்போது நைன்ட்டி பாயிண்ட் ஜீரோ அதாவது பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜில் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி இதுக்கு மேலே நம்ம கவனிக்கணும் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா யூரோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் ரிப்போர்ட் அதுக்கப்புறம் வந்து யூஎஸோட நான் ஃபார்ம் பேரோல் ரிப்போர்ட் ஹோல்சேல் யூனிட் ரிப்போர்ட் அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரிப்போர்ட் இவ்வளவு ரிப்போர்ட்டும் வந்து இதுக்கு மேலே வந்து வர வேண்டியிருக்கு ஸோ இதை அடிப்படையில் வந்து இன்னும் டாலர் இண்டெக்ஸ் அதுக்கப்புறம் வந்து கோல்ட் ப்ரைஸ் இதெல்லாம் வந்து ஃப்ளக்ச்சுவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ எப்படி இந்த டேட்டாலாம் வருது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதுக்கு மேலே இன்றைக்கி நியூஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது யூஎஸ்ல நடக்கிற ப்ரொட்டஸ்ட் நியூஸ் தான் ஸோ வந்து பிடன் வின்னிங் ஆனால் ஆக்சுவலாக கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகணும் ஏன்னா வந்து இந்த சிமுலஸ்லாம் கொடுக்கறனால வந்து அது கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக தான் இருக்கும் பட் ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த இன்டர்மீடியேட்க்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் விதமா வந்து எல்லாமே மாறி அமைஞ்சிக்கிட்டு இருக்கு இது சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது இதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸோட ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து பாதிக்கப்படல கிட்டத்தட்ட வந்து பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவான சிச்சுவேஷனில் தான் வந்து போய்கிட்டு இருக்குது கோல்டு அண்ட் சில்வர் தான் வந்து இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கு கோல்டு வந்து ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் வந்து டவுனாக போய்கிட்டு இருக்கு சில்வர் வந்து பார்த்திங்கனா டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் டவுனான சுச்சுவேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ யூஷலாக ஃபியூச்சர்ஸ் டவுனாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து மார்க்கெட்லேயும் வந்து அது கம்மியான ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கும் இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் மட்டும் இல்லை கிரிப்டோ கரன்சி சைடும் வந்து பயங்கர வீக்காக இருக்குது எல்லா கிரிப்டோ கரன்சியுமே வந்து டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருக்கு ஸோ பிட்காயின் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து த்ரீ பர்சன்டேஜ் டவுனான சுச்சுவேஷனெலாம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் கிரிப்டோ கரன்சி இது எல்லாமே கொஞ்சம் வந்து வீக்கன் ஆகும் யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெக்டனே இருக்கு வந்து இந்த பிரைஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது நம்மளோட அடுத்த வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க